எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். சின்ன திரை ஆக்டர் சித்ரா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். நேற்று ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த சம்பவமும் அதுதான். நிறைய மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்த சம்பவமும் அது. அதாவது அவங்களுடைய இறுதி ஊர்வலமாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் அந்த பாடியை வச்சிருக்கிறப்போ அந்த லைவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை தான் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பட் வந்து போலீஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம், அதாவது போஸ்ட்மார்ட்டம் தான் ரொம்ப முக்கியம். அஃபிஷியலான விஷயம் வந்து போஸ்ட்மார்ட்டம் தான். போஸ்ட்மார்ட்டம்ல சொன்ன வரைக்கும் இவங்க வந்து தற்கொலை தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டம், அவங்க அவங்களுடைய அந்த பாடியை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவாங்களா, அதாவது என்னன்னா அவங்க மூஞ்சில வந்து காயம் இருந்து அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துலயும் அண்ட் இந்த இடத்துலயும் காயம் இருந்து அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் அந்த காயம் எதனால வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்க அந்த தூக்கு போடுறப்ப வந்து யாரா இருந்தாலும் வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. உயிர் போறப்போ வந்து அந்த வேதனையில வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எடுக்க ட்ரை பண்ற அந்த டைம்ல வந்து அவங்களுடைய நகமே வந்து அவங்க மேல வந்து இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க நகத்துக்கு இடையில அவங்களுடைய ஸ்கின் இருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதனால வந்து அது அதை மாரி வந்து அந்த ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது என்னன்னா ஸ்ட்ராங்குலேஷனா இல்ல உண்மையிலேயே சூசைட் தூக்கு ஹேங்கிங்கா அப்படிங்கிற அந்த விஷயம். ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னா வந்து நெருக்கிறது, அண்ட் தூக்குல உண்மையிலே தொங்குறதுன்னா வந்து ஹேங்கிங். ஸோ ஹேங்கிங் தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு ஓகே, முதற்கட்ட போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து இவங்க ஹேங்கிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் அஃபிஷியலாக வந்து போலீஸும் வந்து சித்ரா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நேற்று மதியானம் வந்து அந்த விஷயத்த வந்து வெளியிடுறாங்க. அண்ட் அந்த சித்ராவுடைய அம்மா, அந்த அம்மா அழுறாங்க. ஸோ அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதாவது ஹேம்நாத் அப்படிங்கிறவங்க தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 19, ஸோ அந்த ஒரு டைம்ல தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாட்டு வந்து பிப்ரவரி 10 அவங்களுக்கு மேரேஜ் எப்போ அப்படின்னா வந்து பிப்ரவரி 10 வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த ஹேம்நாத்துக்கும் சித்ராவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருந்திருக்காங்க. அண்ட் அந்த நாள் ஸோ நடந்த அந்த நாள் வந்து அவங்க ஷூட்டிங் போயிருக்காங்க. ஷூட்டிங் போயிட்டு ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில வந்து ஒரு ப்ரோக்ராம் உண்டு, அந்த ப்ரோக்ராமுக்கு தான் போயிருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்னம்மா எப்படி என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஸ்டார்ட் மியூசிக்ல இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அண்ட் அவங்களுடைய ஒர்க் எப்பவும் போல நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் அந்த டைம்ல தான் சரண்யா அப்படின்றவங்க, ஸோ வந்து இந்த முல்லை, ஸோ முல்லையோட சித்ராவோட வந்து கூட இருக்கிறது அந்த சரண்யா அப்படின்றவங்க தான். ஸோ அந்த டைம்ல கூட இருந்தவங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரொம்ப டென்ஷனா வந்து போன்ல பேசிக்கிட்டு இருந்ததா வந்து, அதாவது இவங்க ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து இன்னொருத்தவங்க பேசுற சின்னதாக நம்ம கான்சென்ட்ரேஷன்ல வரும். ஸோ வந்து ஏதோ டென்ஷனா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் கேட்டவொடனே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து என்னோட கார்ல ஏறி வாரியா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை, நான் வந்து பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கேன், நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த சரண்யா, ஸோ சரண்யா டென்ஷனாக பேசிட்டு இருந்தா. அண்ட் வந்து ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்றத வந்து அந்த சரண்யா சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஒரு ஹேம்நாத்தை பத்தி அந்த சுத்தி இருக்கிற வட்டாரங்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா வந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஸோ இவருடைய ஒர்க்கே இதுதான், இந்த மாதிரி தான் அவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓ நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேட் தான் வந்து சுத்தி நிறைய பேர் வந்து ஹேம்நாத்தை சுத்தி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே வந்து தாய் தகப்பன், ஸோ வந்து பிள்ளைய எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹேம்நாத்துடைய அம்மாவும் அப்பாவும் என் பையனை வந்து கொலகாரன்னு சொன்னா என்ன எங்களால வந்து ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சித்ராவுடைய அம்மா வந்து என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ற ஆள் கிடையாது, ஏற்கனவே நான் வீடியோல சொல்லிட்டேன், அதாவது தற்கொலை பண்ற மாதிரி ஆள் கிடையாது, யாராவது தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் நேர போய் இதெல்லாம் ஒரு தீர்வாகாது அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்கறது தான் என்னுடைய பொண்ணு. அவ்வளோ தூரம் கட்ஸ் அதிகமான பொண்ணு. ஸோ எங்களுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயங்களை என் பொண்ணு பண்ணியிருக்கா. இந்த ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட சேனல்ஸ்ல வந்து அவள் ஒர்க் பண்ணியிருக்கா. அண்ட் டிஃப்ரெண்டான டைப்ஸான ஆளுங்களெல்லாம் அவள் பார்த்துருக்கா. ஸோ அவள் நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது வந்து உங்க பார்த்த உங்களுக்கே வந்து கிளியரா தெரியும். ஸோ அப்படி ஸ்ட்ராங்கா இருந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்க வாய்ப்பே இல்லை, இவங்க தான் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த பாடி, ஸோ பாடிக்கும் வந்து சுஷாந்துடைய பாடி, ஸோ சுஷாந்துடைய பாடி சுஷாந்த் கேஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு கிளியரா தெரியும். அண்ட் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து
தூக்கு மாட்டினவங்களுக்கு நாக்கு வெளியே வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நாக்கெல்லாம் வெளியே வந்த மாதிரி தெரியல. அண்ட் கழுத்து உடையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் உடைஞ்ச மாதிரி தெரியல. அண்ட் கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டதுக்கான அடையாளங்கள் இருக்கும், அந்த மாதிரி அடையாளங்களும் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ ஒயிட்டா இருக்கிறாங்க, அந்த ஸ்கின் ஒயிட்டா இருக்கு. ஸோ வந்து அந்த அடையாளம் கண்டிப்பா வந்து நெருங்குச்சு அப்படின்னா வந்து அந்த அடையாளம் கண்டிப்பா இருக்கும், பட் அந்த அடையாளமும் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து ட்விட்டர் பேஜ்ல நேற்று வந்து விஜய் சித்ரா அப்படிங்கறதுதான் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பட் அபிஷியலான விஷயம், டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்து வரைக்கும், ஏன்னா டாக்டர்ஸ் ஏகப்பட்ட பாடிஸ் பார்த்துருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றது என்ன அப்படின்னா வந்து முதற்கட்ட அறிக்கை தான் வந்திருக்கு. அடுத்ததாட்டு வந்து கடைசியா என்ன ஃபைனலா வருது அப்படிங்கறத பாக்கலாம் அப்படிங்கறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொலையா அப்படிங்கிற அந்த கோணம், அதுக்கப்புறம் தற்கொலையா அப்படிங்கிற கோணம், கொலை இல்லை அப்படிங்கறது வந்துருச்சு, அண்ட் தற்கொலை தான் அப்படிங்கறது வந்துருச்சு. அண்ட் ஃபைனலி தற்கொலையா இருந்தா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயம்தான் வந்து இப்போ அடுத்ததாட்டு வந்து போலீஸ் கேட்க போறாங்க. ஸோ இந்த விஷயத்துல ஹேம்நாத்தை வந்து அவங்க க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஹேம்நாத் முன்னுக்கு பின் முரணும்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க சித்ரா தூக்கு போடுறப்போ எதுக்கு அந்த ரூம் விட்டு வெளியே போனீங்க அப்படின்ற மாதிரி அந்த க்வெஸ்சன். ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு வந்து முதல்ல அவர் ஆன்சர் பண்ணது வந்து நான் குளிக்க போறேன் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வந்து சித்ரா சொன்னாங்க, அதனாலதான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லி முதல்ல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்க, அண்ட் ஒரே ரூம்ல தான் வந்து தங்கிட்டும் இருந்திருக்காங்க. ஸோ குளிக்க போறப்போ எதுக்கு வெளியே போகணும்னு சொல்லணும் அப்படிங்கறது வந்து முதல் க்வெஸ்சனா நம்ம எல்லாருக்குமே வர்றதுதான் ஓகே. அண்ட் அடுத்ததாட்டு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா வந்து கார்ல ஏதோ பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்ல உள்ள பொருள் நான் எடுக்கிறதுக்கு போறேன், போயிட்டு வர்றப்போ வந்து கதவை தட்டி தட்டி பாக்குறேன், கதவு திறந்த மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பயந்து போய் வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஊழியர் ஸோ அவரை கூப்பிட்டு வந்து அந்த இன்னொரு கீயை வந்து எடுக்கிறதுக்கே டைம் ஆயிட்டு இன்னொரு கீ அதை திறந்து வந்து உள்ள பாக்குறப்ப வந்து சாரியில வந்து அவங்க தூக்கு போட்டு இறந்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயம். ஸோ தூக்கு போட்டு இறந்துருந்தாங்க, இவர் கீழே இறக்கிருப்பாரா என்ன அப்படிங்கறது தெரியல. ஏன்னா வந்து அந்த எப்பவுமே வந்து தூக்கு மாட்டின மீனிக்கும் வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து சுஷாந்த் கேஸ்லயே பார்த்தோம். இந்த மாதிரி வந்து எந்த ஒரு போட்டோவும் வந்து சித்ரா பக்கத்துல இருந்து எதுவுமே வரல அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபைனல் டிசிஷனா வந்து இந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வரும், அண்ட் வந்து போலீஸுடைய விசாரணை தற்கொலைக்கு தூண்டினால் யாரு அப்படிங்கறதுல வந்து என்ன வரப்போகுது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த முல்லை அப்படிங்கிற அந்த கேரக்டர், ஸோ அந்த கேரக்டரை வந்து யாராலையும் வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தான் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேரக்டரா சித்ரா விட்டா வேற யாராலும் பண்ண முடியாது அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததாட்டு இந்த சரண்யா நம்ம சொன்னோம்ல, ஸோ அவங்க இந்த ஒரு கேரக்டர் எல்லாம் நடிக்கலாமோ அப்படிங்கிற சின்ன ஒரு தாட் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் வந்து விஜய் டிவியோட சிறந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அந்த விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்காக தான் வந்து வேற லெவலில் உழைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொகுப்பாளராக இருந்திருக்காங்க, அண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்கப்புறம் வந்து சீரியலுக்குள்ள ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு தான் இந்த ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து பீக்கான டைம், ஸோ பீக்கான டைமில் வந்து அண்ட் இன்னும் ஒரு வருஷத்துலேயே இல்லை ரெண்டு வருஷத்துலேயே கண்டிப்பாக வந்து சிறந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அந்த விருது வந்து கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு அதுக்கான ஆள் தான். ஸோ வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து சொந்தமா ஆடி கார்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்து அண்ட் இந்த மாதிரி ஆடி கார்லாம் வாங்கி அண்ட் வந்து வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வந்து வீடெல்லாம் வாங்கி கொடுத்து வந்து வீடெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கறத வந்து என்னுடைய கமெண்ட்ல தான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து வீடெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த ஒரு ஃபேமிலியை கொண்டு போய் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களுக்கு தான் அதுக்கான கஷ்டம் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஃபைனலி பீக்காக இருக்கிற அந்த டைமில் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த இடத்துலையும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா வந்து எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நெருங்கின வட்டாரங்கள் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா சொன்னா நிறைய பேர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வைஸ் எல்லாம் நீங்க காதல எடுக்க வேண்டாம். உங்களுடைய பாரம் குறையறதுக்காகவே வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே நெருங்கின வட்டாரங்கள் கிட்ட கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அண்ட் தற்கொலை எப்பவும் எதுக்கும் தீர்வு ஆகாது அப்படிங்கறத இந்த ஒரு இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னா நம்மளை பிடிக்காதவங்க சுஷாந்துடைய அந்த கோட்ஸ், ஸோ அதில் சொல்லியிருந்தா அதாவது நம்மளை பிடிக்காதவங்க தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம வீடு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நாலு வீடு தள்ளி அவனுக்கு உங்களை பிடிக்கும்.
அந்த தெருவுக்கே உங்களை பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு பிடிக்கும். சரி, அந்த ஊருக்கே பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த நாட்டுல இருக்கிற யாராவது பிடிக்கும். ஆனா அந்த நாட்டுக்கே பிடிக்கல அப்படின்னா வந்து வெளிநாட்டுக்கு போங்க, அங்கேயாவது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உலகம் ஃபுல்லா உங்களை பிடிக்காதவங்க மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு நிரந்தரமும் இல்லை. ஸோ அதனால வந்து எங்க போனாலும் வாழ முடியும். கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மறுபிறவையெல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் கிடைச்ச வாழ்க்கையை வந்து ஈஸியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோ உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கேன், கண்டிப்பா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.